Good குட் டே you are all ஆல் ஸ்டேயிங் சேஃப் அட் ஹோம் தேவையில்லாமல் வந்துட்டு வெளியில் போகிறத வந்து தவிர்த்துக்குங்க ரொம்ப நல்லது தேவைக்கு வெளியில் போகிறது தவறில்லை being சேஃப் அட் எனி டைம் இஸ் mandatory, ரைட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சொல்கிறது வந்துட்டு கேட்டு நடந்துக்குங்க so இந்த செமஸ்டர் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு வேல்யூ எஜுகேஷன் ஸோ போன செமஸ்டர் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் பார்த்தோம் ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது கனிம வளங்கள் ரிசோர்ஸஸ் பார்த்தோம் ஸோ அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது எவ்வளோ சீக்கிரமாக பயன்படுத்தணும் எப்படி வந்து சேமிக்கிறது எப்படி வந்து நம்ம வாழணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோணம்மா ஸோ இந்த இதில் வந்து அதோடய எக்ஸ்டென்ஷன் மாதிரி அதாவது நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படின்னா என்வரன்மெண்டலாக பார்த்தோம் அதாவது சுற்றுப்புறச் சூழல் ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நம்மளை சார்ந்தவர்கள் ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீடைல்டாக நம்ம இந்த செமஸ்டரில் பார்ப்போம் தனி மனித ஒழுக்கம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து இதில் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் உடலோட இந்த ஆன்மா இருந்தாதான் வந்து இது வந்து ஒரு மனிதன் அப்படிம்பாங்க இல்லைனா பணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த உடலையும் வந்து நம்ம எந்தளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த செமஸ்டரில் பார்ப்போம் யோகா இருக்குது இதில் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஆன்ம பலம் ஆத்ம பலம் அப்படிம்பாங்க ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் மாதிரி கல்ச்சுரல் வேல்யூஸ் எதிக்கல் வேல்யூஸ் மாரல் ஸோ நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னா முதல்ல என்ன சார் அப்படின்னா வந்துட்டு மதிப்பு கல்வி எப்படி வந்துட்டு மதிக்கிறது நம்ம உடலை எப்படி மதிக்கிறது நம்ம எண்ணங்களை எப்படி நம்ம மதிக்கிறது பிறரோட எண்ணங்களை எப்படி மதிக்கிறது பிறரை எப்படி நம்ம மதிக்கிறோம் நம்ம எப்படி மதிப்பாக நம்ம அவங்கள பார்க்குறோம் ஒரு மெட்ரிஸ்ட் மெட்டலிஸ்டிக் லைஃப்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு உடலாக ஒரு நம்மளை மாதிரி ஒரு சக மனுஷனாக பார்த்து அதை வந்து ஒரு நியூட்ரலாக வந்து நம்ம ஒருத்தவரை வந்து அனலைஸ் பண்ணோம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்புடின்னா அது தவறாக சரியா இது வந்து க நம்ம குடும்பம் பண்ணுறது தப்பாக பண்ணுறாங்களா இல்லை நம்ம குடும்பம் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலாக வந்து திங்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வேல்யூ எஜுகேஷன் ஸோ இதுதான் வந்து நெசசிட்டியும் கூட ஸோ நிறைய பேர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நிறைய கதைகள் கேட்டு வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தி கேன் கோ ஃபார் சம் டெசிஷன்ஸ் அதாவது இதுக்கு சரியான விஷயம் இது தவறான விஷயம் இது வந்துட்டு பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முடிவெடுப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எத்தனை வயசானாலுமே வந்துட்டு முடிவெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நண்பர்கள்ட்ட கேட்டு அவங்க கூட இருக்க சுற்றுச்சூழலில் யார் இருக்காங்களோ அது பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கேட்பாங்க இப்போ நான் இதில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் ரொம்ப டிவீட் ஆகாமல் பார்த்துக்குறேன் இப்போ வந்து நான் இப்போ சொல்கிறேன்ல அதாவது பக்கத்தில் இருக்க கேட்போம் அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறாரு வேலை பார்க்குறது வந்துட்டு ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு அப்போ அவர் ஒருத்தர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே படித்த நபர்களாக இருப்பாங்க இதே அதே நபர் வந்துட்டு ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து சூப்பர்வைசராக இருக்கார் இல்லை வந்துட்டு ஒரு நயற்கடையில் வந்துட்டு மதிப்பீட்டாளராகவோ இல்லை வந்துட்டு பில்டிங் போடுற இடத்துலையோ வந்துட்டு இருக்கார் அப்புடின்னா அங்கே இருக்க சூழ்நிலை அங்கே இருக்கிற நபர்களோட மனம் அந்த அறிவு தன்மை அதுவெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்புடின்னா வந்துட்டு அதாவதுக்கு ஒரு காலேஜில் வேலை பார்க்குறவங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு சராசரியேக்கும் கம்மியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க அவங்க வந்துட்டு இந்த உலகத்தை பார்க்குற விதங்கள் வந்து மாறும் கட்டாயமாக அது வந்து மாறும் இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு ச ஸ்கூலில் வந்து வளர பே வந்துட்டு இப்படி தான் வளரணும் இப்படி தான் வந்து நீ பார்க்கணும் இந்த உலகத்தை நீ இப்படி தான் பார்க்கணும் ஒரு தனி மனிதனை இப்படி தான் பார்க்கணும் ஆணாக இருக்கீங்க பெண்ணை இப்படி தான் நீ பார்க்கணும் நீ பெண்ணாக நீ ஆணை இப்படி தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கூல்லலாம் வந்து சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க ஸோ அப்போ அந்த பசங்களாம் எப்படி ஒரு மாதிரி வளருவாங்க அதே மாதிரி எதுவுமே சொல்லி தராமல் எந்த வேல்யூஸுமே இல்லாமல் ஒரு எந்த ஒரு ம மதிப்பு இது வந்து தான் இருக்கணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாமையே ஒரு சில பேர் வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்களோட மென்டாலிட்டி அவங்களோட பிஹேவியர் டோட்டலாகவே வேறையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்களோட நம்ம பழகிறப்ப அவங்களோட அறிவுரைகள் நம்ம கேட்குறப்ப வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை வந்து மொத்தமாகவும் வேறுபடும் நம்மளோட கூட வேலை பார்க்குறவங்களாலும் வந்துட்டு இதில் நம்மளோட மதிப்பில் நம்மளோட வாழ்க்கையில வந்து நிறைய ப பங்கெடுத்துக்குவாங்க ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சரியான நபர்களோட தான் சேர்ந்து பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஸோ அது தான் நம்மளும் இருந்துக்கணும் சில பேரோட பழகணும் சில பேரோட பழகக்கூடாது அதுக்காக வந்துட்டு என்ன சார் பல படத்தில் சொல்லுவாங்க என்ன சார் நட்பில் வந்து என்ன சார் நல்ல நட்பு கெட்ட நட்பு நட்புனாலே நல்லது தான் சார் அப்படிம்பாங்க ஸோ அது வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்துட்டு எடுத்துக்கிறதுன்னு தெரில ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வேல்யூ எஜுகேஷன்னா என்ன எதுக்காக அந்த வேல்யூஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு மதிப்பு நான் என்ன மரியாதைன்னா என்ன அது வந்து ஒரு சிம்பிளாக இப்போ நாம் வந்து சொல்லிட்டு போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு இதை பண்ணக்கூடாதுரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா செய்யாமே இருப்பாங்க ஒரு சில பசங்கள் இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பில் இதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியான ஒரு இதில் பண்ணுறத வந்துட்டு ம மதிக்கிறாங்க மதிப்பை நடத்துகிறாங்க நம்மளை அப்படின்னு அர்த்தம் நம்ம இல்லாதப்போ வந்துட்டு ஒரு மாதிரியும் நம்ம இருக்கிறப்போ ஒரு மாதிரியும் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்மளை மதிப்பு மதிப்புக்கில் மரியாதை மட்டும் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உண்டானது இப்போ வந்துட்டு நாங்கள் ஏதோ சொல்கிறோம் ஒரு அட்வை அட்வைஸ் கொடுக்குறோம் அப்புடின்னா வந்துட்டு இந்த அட்வைஸை வந்துட்டு கேட்குறப்ப வந்துட்டு அப்படியே தலையாட்டு தலையாக ஆடிட்டு ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அது வந்து எதுவுமே எடுத்துக்காம வந்துட்டு அப்படியே போகிறவங்க வந்துட்டு மரியாதை மட்டும் கொடுக்குறாங்க மதிப்பு தரல ஸோ இதுதான் சொல்ல வேண்டியது ஸோ அப்போ அதை எடுத்து அவங்க லைஃப்பில் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளை மதிக்கவும் செய்கிறாங்க மாதிரி மரியாதையும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்துட்டு மதிப்பு மரியாதை மரியாதைங்கிறது வந்துட்டு பார்க்குறப்ப தெரிகிறது மதிப்புங்கிறது பார்க்குறப்ப தெரியாதது ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆ ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க இந்த செமஸ்டர் முடியிறப்ப நம்ம நடத்துனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு மாறுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தான் உணரணும் நான் வந்து உணர்த்த ட்ரை பண்ணுவேன் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் உ உணர்ந்தாதான் இந்த செமஸ்டரில் இந்த பாடத்தை நடத்துகிறதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும் ஆ ரைட் ஸோ இந்த மதிப்பு மரியாதை ஆ அது சொல்லியாச்சு ஸோ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இதை வந்து நான் ஒரு வார்த்தை வந்து நிறையா சொல்லியிருந்தேன் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னால் என்ன சார் அப்படின்னா பொருளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை வந்துட்டு மனிதனுக்கு இல்லை இப்போ அது வந்து அது உண்மையாயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட நான் வந்துட்டு நினைப்பேன் அப்பெல்லாம் இல்லை ம மதிப்பு எப்போதுமே உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் பட் வந்துட்டு என் வாழ்க்கையில் அது சில சமயங்கள் அது நடக்கிறப்போ வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஓகே அப்போ இந்த உலகம் தான் பார்த்துட்ருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கதை இப்போ என் வாழ்க்கையில் நடந்தது ரைட் ஒரு நம்ம ஊரில் இருக்க ஒரு தேட்டர் இந்த தேட்டருக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு சைக்கிளில் போனேன் ஸோ சைக்கிளில் போகிறப்போ வந்துட்டு போயிட்டு அந்த அண்ணே பக்கத்தில் உட்காந்துருந்தாப்பில அந்த கேட்டுக்கு வெளில உட்காந்துருக்காப்புலாம் அந்த செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு நான் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு கேட்குறேன் என்னென்ன எப்போனே தேட்டரில் டிக்கெட் கொடுப்பாங்க எப்பனே வரலாம் அப்படின்னா அங்கே வந்து அவர் பேசிகிட்டு இருக்காப்புல அப்படி நம்மகிட்ட வந்து கண்டுக்கவே இல்லை திரும்பவும் அண்ணே என்னென்ன எப்பனே அப்போ கொடுப்பாங்கப்பா அஞ்சரை மணிக்கு கொடுப்பாங்க அப்போ மறுபடியும் வாங்கப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாப்புல டூ வீலரில் போய்ட்டு நிற்கிறப்போ வந்துட்டு அந்த சத்தம் கேட்குது இல்லை ஸோ போய் நின்னோன்னையே வந்துட்டு என்னென்ன எப்போ டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு அஞ்சலி கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டாப்புல ஒரு நாள் காரில் போனேன் காரில் போயிட்டு ஆறுன்னு அடித்தோன்னா டக்குன்னு ஒருத்தர் கேட்டை க திறந்துட்டு பக்கத்தில் அந்த என்னோட கிளாஸ் கண்ணாடி இருக்குல்ல ஸோ அதில் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே பார்க்குறாப்புல டக்குன்னு டோ டோரை திறந்து ஏன்னா எப்போ டிக்கெட் கொடுப்பாங்க இப்போ கொடுத்து தருவாங்க தம்பி அஞ்சரைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு காசு வேணால் கொடுத்துட்டு போவாங்க நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நான்ல ஸோ இதுதான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூ நீங்கள் வந்து சைக்கிளில் போகிறப்போ ஒரு மாதிரி எடுத்துகிறாங்க டூ வீலரில் போகிறப்ப இன்னொரு மாதிரி நடத்துகிறாங்க காரில் போகிறப்ப இன்னொருமே இன்னொரு மாதிரி நடத்துகிறாங்க அப்போ இந்த மெட்டீரியல் உண்டான மாதிரியே அதை வந்துட்டு மனிதனுக்கு வந்து இல்லை ஆ ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாதிரி அதாவது உங்களை பற்றி என்ன சார் தெரிய போகுது அப்போ மின்னசாக பிடிப்ப சார் மதிப்பாங்க அப்படின்னு அடுத்தது ஒரு கேள்வி எழலாம் மனிதனாலே ஒரே மாதிரி தானே நடத்தணும் நியூட்டில் தானே வாழணும் அப்படி தானே நம்ம ச பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி நடத்தணும் இது யாருமே வந்து மேலேயும் இன்னொருத்தவங்களுக்கு கீழேலாம் எல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது அப்படி தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கும் பட் இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு மெட்டீரியலுக்கு இருக்கிற மாதிரி அது வந்து மனிதனுக்கு இல்லைன்னு பார்க்குறப்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் பெரியவங்களாகவும் நார்மலாக விவோ ஓப்போ வச்சுருக்கிறவங்களாம் வந்து சாதாரண மனிதனாகவும் இந்த உலகம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ரீலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இதெல்லாம் வந்து நம்ம மா மாற்றிக்கணும் ஸோ அடுத்த தலைமுறை நீங்கள் தான் இப்போ நீங்கள் மாறினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அடுத்த தலைமுறையே மொத்தமாக மாறிடும் ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்கள் மாறினாலே போதும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து ஓரளவுக்கு மாற்ற முயற்சி செஞ்சாலுமே போதும் ஆ ஸோ போன செமஸ்டர் நான் அடிக்கடி சொல்கிறது நான் உங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து சந்தோஷமாக பேசுங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நேர் ஒன்றரை மணி நேரம் பேசுங்க மொ முதல்ல வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நம்ம பையன் வந்து நினச்ச மாதிரி திருந்துட்டாப்பில் நம்ம பொண்ணு இந்த மாதிரி மாறிடுச்சு போயிருக்கு நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுது ஸோ அது மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த டோட்டல் உங்களோட வேல்யூ இருக்குல்ல உங்கள் வீட்டில் அதுவே முதல்ல உயர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட மரியாதையை நம்மளோட மதிப்பை வந்துட்டு சமுதாயத்தில் வந்துட்டு உயர்த்திக்கிறதுக்கு ஒன்று படிப்பு தேவை இன்னொன்று நம்ம எந்த அளவுக்கு பழகுறோம் நம்மளுக்கே எந்த அளவுக்கு அறிவு இருக்குது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்குது இந்த இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன் மேக்கிங் ஸோ இதில் எனக்கு இன்னொன்று ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஹியூமன் வேல்யூஸ் சொல்லிட்டோம் சோஷியல் வேல்யூஸ் சொல்லியிருக்கோம் தெரியும் கல்ச்சரல் அண்டு ரிலீஜியஸ் வேல்யூஸ் ஸோ நம்ம எந்த மதத்தில் இருக்கோம் எந்த நாட்டில் இருக்கோம் எந்த ஊரில் இருக்கோம் அது தகுந்த ஒரு கல்ச்சர் இருக்கும் கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்ம எந்த ரிலீஜியஸில் இருக்கணுமோ அதையும் நம்ம கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த அறிவுரைலலாம் கேட்டோம்னாலே நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் எத்திக்கல் வேல்யூஸ் ஸோ இதுதான் வந்து இந்த மாரல்னு சொல்லுவாங்க அதாவது இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி உண்டான ஒரு மனநிலை ஒரு பிரின்ஸிபல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டமைப்பு நம்ம மைண்டுக்குள்ளேயே குளோபல் வேல்யூஸ் நம்மளோட சிந்தனை அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நியூட்ரலைஸ்டாக இருக்கணும் அதாவது உலகளாவிய சிந்தனையாக இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் அதாவது லவ் க கம்பேஷன் அதாவது நம்ம எப்படி எந்த அளவுக்கு இந்த உலகத்தை மரியாதையாக பார்க்குறோம் அதே மாதிரி வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு கிரீடு இல்லாமல் இப்போ பொறாமை பேராசை இதெல்லாம் இல்லாமல் எந்தளவுக்கு வாழ்றோம் அதே மாதிரி ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்புடின்னா வந்து நம்ம எந்தளவுக்கு கோவப்படாமல் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஒருத்த கோவப்பட்ட நம்மளும் கோவப்படணும் அவசியமே இல்லை நம்ம பாடம் உங்களை மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தோம்னா ஏன் கோவப்படுறாங்க நம்ம ஏன் இதுக்கு கோவப்படணும் நம்ம கோவப்பட்டால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாலே போதும் உங்கள் அப்பா அம்மா இதை நான் முக்கிய சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பா அம்மா கோவப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு எத்தனை பேருக்கு ஒரு மூணு செகண்ட் யோசிங்க ஜஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இந்த மூணு செகண்ட் யோசிங்க இதை யோசிச்சு பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதுக்கு கோவப்படணுமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும் கோவம் வராது சரி எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு போ நம்ம அப்பா அம்மா தானே அவங்க சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துக்குவோம் இதே சமயம் அதே தப்ப நம்ம ஃப்ரெண்டு பண்ணால் நம்ம வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம எடுத்துக்குவோம் இது என்ன இப்போ பெரிய விஷயம் அப்படி மாதிரி நினைப்போம் ஆனால் இதுலேயும் நம்ம வந்து ரெண்டாக நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக அப்பா அம்மா கிட்ட நம்ம ஏன் கோவப்படுறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே தவிர அவங்க திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக நம்ம கோவப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நம்மளை நம்ம மாற்றவே முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம கோவப்பட்ற மாட்டோம் ஸோ இதுதான் வந்து உண்மை இதை வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்கிட்டால் சந்தோஷம் தான் புரிஞ்சிக்கலனாலும் வந்து நீங்கள் ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நிமிஷம் பதினொன்று நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவே இன்றைக்கி வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கோவப்படுறதை தவிர்த்துக்குங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்க நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் பி சேஃப் அட் ஹோம் பை ஃபலஸ்